இப்படி ஒரு விழா நடத்துவதற்கு காரணம் எட்டையிலே ஒரு சவால் விடுத்தார்கள், ஓடி வாருங்கள் கோடி தருகிறோம் என்று. இந்த சவாலுக்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின் மூலம் கோடி தருகிறோம் என்பவர்களுக்கு மூடு விழா, இன்றைக்கு நாளைக்கு மோடி அரசுக்கு மூடு விழா. ஏனென்றால் மூடு விழாவை நடத்துகின்ற கட்டத்திற்கு நாமெல்லாம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம். மன்னிக்கும் மாண்பாளரே யார சூழல்லாம், இதுதான் எனக்குரிய தலைப்பு. மௌலிதிலே ஒரு அடி இடம்பெற்றிருக்கிறது, அந்த கஃபாருல் ஹத்தாயா யார சூழல்லா, தாங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் என்று. இதுதான் அந்த வஹாபிகளுக்கெல்லாம் அலர்ஜியாக இருந்தது. இந்த வார்த்தை அவர்களால் ஜீரணிக்கவே முடியவில்லை. இதைத்தான் கொண்டு வந்தார்கள் அந்த விவாத அரங்கிலே. நாம் சொன்னோம் இது மிகச் சரியானதுதான் என்றும். அதற்கு என்ன அவர்கள் வைத்த காரணம்? எப்படி நீங்கள் கூறலாம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று இறைவன் கேட்டிருக்க, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கஃபாருல் ஹதாயா யா ரசூலல்லாஹ், தாங்கள் தவறுகளை மன்னிப்பவர்கள் என்று எப்படி சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். நாம் எதிர்வாதமாக வைத்தோம். நீங்கள் சொன்னீர்களே வசனம் குர்ஆனில் இருக்கிறது அல்லவா, அந்த இறைவன் என்ன சொன்னான் என்பதையும் பாருங்கள். வேறு இடங்களில் இறைவன் சொன்னானே, ஃபஅஃபு அன்ஹும், நபி அவர்களே மக்களை நீங்கள் மன்னியுங்கள் என்றான். எந்த இறைவன்? வமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறார் பாவங்களை மன்னிக்க என்று கேட்ட இறைவன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபி அவர்களே நீங்கள் மக்களை மன்னியுங்கள் என்றான். மேலும் இறைவன் சொன்னான், வைதாமா வலிபு ஹும் யகுதுரும், நல்லோர்கள் யார் தெரியுமா, கோபம் வருகின்ற போது பிறரை மன்னித்து விடுவார்கள் என்கிறான். எந்த இறைவன்? மன்னிப்பதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன இறைவன் தான் நல்லவர்கள் பிறரை மன்னிப்பார்கள் என்றான். சொன்னான் இறைவன், வலமன் சபர வகபர இன்ன தாலிக லமின் அஸ்மில் உமூர், ஒருவர் பொறுமையை கடைபிடித்து பிறரை மன்னித்தால் அதுதான் மிகச்சிறந்த நற்காரியம் என்றான் இறைவன். எந்த இறைவன்? பாவங்களை மன்னிக்க என்னை தவிர வேறு யார் இருக்கிறார் என்று கேட்ட இறைவன் தான் நல்லோர்கள் எல்லாம் பொறுமையை கடைபிடிப்பார்கள், பிறரை மன்னிக்கவும் செய்வார்கள் என்றான். கவுலும் மஅரூஃபும் வ மஃபிரத்தும் கைரும், அழகிய சொல்லும் பிறரை மன்னித்தலும் சிறந்த நற்காரியம் என்றான் இறைவன். எந்த இறைவன்? என்னை தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது என்று சொன்ன இறைவன் தான், நீங்களும் மன்னியுங்கள், அது உங்களுக்கு நல்லது என்றான் இறைவன். இப்பொழுதுதான் வாதத்தை நாங்கள் வைத்தோம். இந்த வசனங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதில் என்ன? நாங்கள் கூறுகிறோம் எங்களுடைய விளக்கத்தை. இறைவன் அவனை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது என்று சொன்னான் அல்லவா, உண்மைதான். அவன் தகுதிக்கு அவனை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது. அவன் ஒருவர் மட்டும்தான் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாவங்களை மன்னிப்பார்கள், மன்னிக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகுதிக்கு அவர்கள்தான் பாவங்களை மன்னிப்பார்கள், மற்றவர்களையும் மன்னியுங்கள் என்று இறைவன் சொன்னான். காரணம், நீங்களும் உங்கள் தகுதிக்கு மன்னியுங்கள். அப்படியானால் எல்லா வசனங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம். அவரவர்கள் அவரவர்களை தகுதிக்கு தகுந்தவாறு மன்னிப்பார்கள். இறைவனை தவிர யாரும் இல்லை, உண்மைதான். அவனுடைய தகுதிக்கு மன்னிப்பது என்பது அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு, வேறு எவருக்கும் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை நாம் சொல்லும். இப்ப எல்லா வசனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். எப்படி மன்னித்தார்கள்? அவர்களுக்கு இடையூறு அளித்தார்களே அதை மட்டும் மன்னிப்பதா, அல்லது உலகத்திலே வாழுகின்ற முஸ்லிம்கள் செய்கிற பாவங்கள் தவறுகள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னிப்பதா என்கொண்ட கேள்வி வருகிறது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையும் தான் மன்னிப்பார்கள். இதுதான் நம்முடைய கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அந்த மக்கள் எவ்வளவு இடையூறு கொடுத்தார்கள்,
அவர்கள் நடந்து சென்ற பாதையிலே முற்களையும் கற்களையும் புதைத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத போது தங்களுடைய தலையை கீழே வைக்கிறார்கள். மிகப்பெரிய ஒட்டக குடலை தூக்கி போட்டு கைகொட்டி சிரித்தது குரேஷிகள் கூட்டம். அவர்களை மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹத் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல் ஷஹீதாக்கப்படுகிறது. அவர்களை மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்தது அந்த கூட்டம். அவர்களை மன்னித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அவர்களுக்கு இன்னல் அளித்தவர்களையும் மன்னித்தார்கள். ஆகவே அந்த கஃபாருல் ஹதாயா. அடுத்து முஸ்லிம்கள் செய்கின்ற தவறுகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்க கேட்கலாம், என்னங்க ஒரு ஆளு தொழல அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க வேண்டுமா? ஆ, மன்னிக்க வேண்டும். ஒரு ஆளு நோன்பு வைக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்க வேண்டுமா? மன்னித்தே ஆக வேண்டும். ஒரு ஆள் திருடினார், விபச்சாரம் செய்தார், மது அருந்தினார், இவரையும் மன்னிக்க வேண்டுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஆ, மன்னிக்க வேண்டும். எப்படி சொல்கிறீர்கள் நீங்கள் கேட்கலாம். ஒருவர் இஸ்லாத்திற்குள்ளே வருகின்ற போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் வருகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொன்னதின்படி நடப்பேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின்படி நடப்பேன் என்றுதான் இஸ்லாத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். ஒருவர் தொழவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அவர் இறைவனுக்கு மட்டும் மாறு செய்யவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் மாறு செய்தார். காரணம் தொழுங்கள் என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஒருவர் ஜகாத் கொடுக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனுக்கு மட்டுமா மாறு செய்தார்? இல்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் இவர் மாறு செய்கிறார். காரணம் ஜகாத் கொடுங்கள் என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஆகவே ஒருவர் ஜகாத் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு குற்றம். இறைவனுக்கு மாறு செய்திருக்கிறார், இறைவன் மன்னிக்க வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்திருக்கிறார், ஆகவே அவர்களும் மன்னிக்க வேண்டும். காரணம் இறைவன் குர்ஆனிலே சொன்னான், அத்தியுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடங்கள். வாத்தியுர் ரசூல், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வழிபட்டு நடங்கள். தொழுங்கள் என்று சொன்னது யார்? இருவரும் தான், இருவருக்கும் தான் வழிபட்டு நடக்க வேண்டும் குர்ஆன் கூறுகிறது. ஆகவே ஒருவர் தொழவில்லை என்றால் இறைவனுக்கு மாறு செய்து விட்டார், ஆகவே இறைவன் மன்னித்தாக வேண்டும். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தான் மாறு செய்திருக்கிறார் இவர் தொழாமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ சொன்னார்கள் அல்லவா, அது விட்டு விட்டார் அல்லவா, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்க வேண்டும். அது பாவம் அப்படித்தானே. வமை அசுல்லாஹ வரசூலகு, இறைவன் குர்ஆனிலே சொன்னானே, அல்லாஹ்வுக்கு யார் மாறு செய்கிறாரோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் மாறு செய்கிறாரோ, அவர்களுக்கெல்லாம் நரகம் இருக்கிறது, நரக வேதனை இருக்கிறது என்று குர்ஆனிலே சொன்னான். ஒருவர் திருடினார், இறைவனுக்கும் மாறு செய்தார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்தார். காரணம் திருடாதே என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஒருவர் விபச்சாரம் செய்தார் என்றால் இறைவனுக்கும் மாறு செய்திருக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்திருக்கிறார். காரணம் இந்த கொடிய செயலை செய்யாதீர்கள் என்று சொன்னது இறைவனும் தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான். ஆகவே தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன்னிக்க வேண்டும். அது கேட்டாங்க அந்த விவாதத்தில் அப்படின்னு சொன்னா, இஜ்தனிபு அஸ்ஸமஅல் மூபிகாத் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பாவங்களையும் மன்னிப்பார்கள் என்று கேட்டார்கள். காரணம் அதிலே வருகிறது மௌலித் ஷரீஃபிலே, அன்த கஃபாருல் ஹதாயா வர்துனூபில் மூபிகாத், நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள், அது போன்றுதான் அழிக்கின்ற பாவங்களையும் மன்னித்தவர்கள், மன்னிப்பவர்கள். கஃபார் என்ற சொல்லுக்கு முக்கால பொருளும் உண்டு. அம்சலத்துல் முபாலகா என்று சொல்வார்கள், அந்த சொல்லுக்கு கடந்த கால பொருள், நிகழ்கால பொருள், வருங்கால பொருள் முக்காலம் உண்டு. ஆகவே நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்றும் கூறலாம், மன்னிக்கின்றவர்கள் என்றும் சொல்லலாம், இனிமேல் மன்னிப்பவர்கள் என்றும் சொல்லலாம். அந்த வார்த்தைக்கு வர்துனூபில் மூபிகாத், அழிக்கின்ற பாவங்கள். அழிக்கின்ற பாவமுமா? அல்லாஹ் தடுத்திருக்கிறானே பாவங்கள், அதை செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், அழித்தொழிக்கும் ஏழு பாவங்களை செய்யாதீர்கள். ஒன்று அஷ்ருக்கு பில்லா, இறைவனுக்கு இணை வைப்பது, வஸ்ஸஹர் சூனியம் செய்வது, வக்தல் நஃப்ஸ் கொலை செய்வது, அடுத்ததாக குல்லு ரிபா வட்டியை உள்ளுவது என்று இருக்கிறது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப கேட்டாங்க,
அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதயமா மன்னிப்பாங்க. சூனியம், கொலை, வட்டி இதையுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாங்க. வத்துலூபில் மூபிகாத் என்று மௌலிதிலே நீங்கள் படிக்கிறீர்களே, ஆம் நாம் சொல்கிறோம், ஆம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வட்டின்ற வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் குர்ஆனை வச்சு பார்ப்போம். இறைவன் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா வதரு மா பக்கிய மினர் ரிபா, இறை நம்பிக்கையாளர்களே இறைவன் எஞ்சிக்கொள்ளுங்கள், வட்டியை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து கூறுகிறான், நீங்கள் இதை செய்யவில்லை ஆனால் வட்டி விட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விடாமல் இருந்தால் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிடுவதற்கு தயாராகுங்கள் என்கிறார். நான் கேட்கிறேன், வட்டியை உண்ணுவது என்பது குற்றம், அது இறைவனோடு மட்டும்தான் சம்பந்தப்பட்டது என்றால் இறைவன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? வட்டியை விட்டுவிடுங்கள், இல்லையானால் இறைவனோடு போரிட தயாராகுங்கள் என்றுதானே சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்? இறைவனோடு போர் செய்வதற்கும் தயாராகுங்கள், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்கிறான். அப்படியானால் வட்டி உண்ணுவது வாங்குவது என்பது பாவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிப்பும் வேண்டும் இவருக்கு, இல்லாத சொல்லித்தர தேவையில்லையே. ஏன் வட்டி கூடாது என்பதை இறைவனும் சொன்னான், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். ஒருவர் வட்டி வாங்குகிறார், இறைவனுக்கும் மாறு செய்தார், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாறு செய்கிறார். ஆகவேதான் இறைவன் அழைக்கிறான், வட்டி வாங்கினால் யுத்தம் செய்ய தாராயாக என்னோடும் எனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கஃபிரு அன்னி துனூபி என்று சொன்னோம் அல்லவா? இதைத்தான் சில பேர் கேட்கிறாங்க, அது எப்படிங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னை மன்னித்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ், கேட்கலாமா? கேட்கலாம். கஃபிரு என்று வந்திருக்கிறதே, இதைத்தான் விவாதத்திலே நாம் வைத்தோம். ஹல்லரத்தவரும் கூட உங்களுக்கு சொல்லி காட்டினார்கள், பல்வேறு ஹதீஸ்களை சொல்லி காட்டினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அவர்களை பார்த்து யா ரசூலல்லாஹ் எங்களை மன்னிப்பீர்களாக என்று கூறலாம். காரணம், மற்ற வணக்கங்களை மன்னிக்கும் தகுதி உள்ளது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல் உம்ரது இலல் உம்ரா கஃபாரா லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா அடுத்த உம்ரா ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல் ஜும்ஆ இலல் ஜும்ஆ கஃபாரத்துன் லிமா ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா ரெண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகின்றன. முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஹஜ்ஜு உம்ரா ஜும்மா எல்லாம் என்னங்க? நம்முடைய வணக்கம் தானே. வணக்கம் என்பது படைத்தவனா படைக்கப்பட்ட பொருளா? நான் கேட்கிறேன், படைத்த இறைவனா நம்முடைய வணக்கம்? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எதுவாக இருக்கட்டும், நம்முடைய வணக்கம் படைத்த இறைவனா அல்லது படைக்கப்பட்ட பொருளா? படைக்கப்பட்ட பொருள் தானே, நாம் செய்ததுதானே நமது வணக்கம். வல்லாஹு ஹலக்கக்கும் வமா தஅமலூன், இறைவன் சொன்னான், அல்லாஹ் உங்களையும் படைத்தான், உங்கள் செயல்பாடுகளையும் படைத்தான், உங்கள் அமலையும் படைத்தான். அப்படியானால் நம்முடைய அமல் படைக்கப்பட்டது, அந்த படைக்கப்பட்டதே பாவங்களுக்கு பரிகாரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். உம்ரா ஜும்ஆ தொழுகை எல்லாத்தையும் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியானால் அஃலனுல் ஹல் சிறந்த படைப்பான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பாவங்களுக்கு கஃபாராவாக ஏன் இருக்க கூடாது? இது எப்படி ஷிருக்காமையும்? அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஹஜ்ஜு உம்ரா தொழுகை இதுவெல்லாம் கஃபாரா என்றார்களே, அஷிருக்கான வார்த்தையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்புள்ள வாசகத்தை கூறிவிட்டார்களா? இல்லை அல்லவா? மார்க்கத்தை உள்ளதைத்தானே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு கூறுவார்கள், இன்னும் வேண்டாம். நாம் தெளிவாக ஒரு வசனத்தில் இருக்கிறது பாருங்கள், வமன் யூமின் பில்லா, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஒய் அமல் சாலிஹன் நல் வணக்கம் செய்கிறாரோ, யுகஃபிர் அன்ஹு சையாதிஹி, இதுதான் நமக்கு பாயிண்ட். நமக்கும் பாயிண்ட், யாருக்கு சொல்கிறோமோ அந்த வஹாபிகளுக்கும் இது பாயிண்ட், அவங்க புரிஞ்சுக்கிறட்டும். ஒருவர் நல்வணக்கம் செய்கின்ற போது அந்த வணக்கம் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறது, அழித்து விடுகிறது. இறைவன் கூறுகிறான் யுகஃபிர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லப்பட்டதல்லவா மௌலிதிலே, அதே சொல்
இங்கே சொல்லப்படுகிறது. சரி, அந்த இறைவன் தன்னை பற்றி சொன்னான் வேறொரு இடத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இங்கு அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன் என்று. அதே இறைவன் இன்னொரு இடத்திலே, உங்களுடைய வணக்கமும் பாவங்களை மன்னிக்கும் என்கிறான். அப்படியான எப்படி புரிவீர்கள் இதை? அதை சிம்பிளா சொல்லணும், இது ஒண்ணு கஷ்டமே இல்லைங்க. இறைவன் செய்வதாக வந்து விட்டால் அது ஹக்கீகி. உலமா பெருமக்களுக்கு தெரியும், அரபி மார்சாக்களை ஓதி கொடுப்பாங்க, ஹக்கீகி மஜாசி அப்படின்னு அர்த்தம். உண்மையிலேயே செய்பவன் இறைவன் ஹக்கீகி. அது நடப்பதற்கு காரணமாக இருப்பது சபபி என்பார்கள். மழை பொழிந்தது என்கிறோம், மேகம் மழை பொழிய வைத்தது என்கிறோம், அல்லாஹ் மழை பொழிய வைத்தான் என்கிறோம். ரெண்டும் முன்னுக்கு முதல்ல, இறைவன் மழையை பொழிய வைத்தான் ஒண்ணு, மேகம் மழையை பொழிய வைத்தது, ரெண்டு சரிதான். இறைவன் பொழிய வைத்தான் என்பது ஹக்கீக்கு, உண்மையில் இறக்கி வைத்தவன் அவன்தான். மேகம் பொழிய வைத்தது அது காரணம், வெளிப்படையிலே காரணமாக அமைந்தது. இது தெரியாமல் குர்ஆனை விளங்க போகிறவன் ஒரு சொன்னால் அவன் தோற்று போய் விடுவான். காரணம், குர்ஆனை விளங்குவதற்கு, ஹதீஸை விளங்குவதற்கு ஹக்கீக்கு என்றால் என்ன, மஜாசி என்ற என்பது தெரிந்திருக்க வேண்டும். இது எல்லா மொழிகளிலும் இருக்கிறது, குர்ஆனை புரிவதற்கு இது அவசியம் தேவை. இல்லையானால் எப்படி புரிவீர்கள்? நானும் பாவத்தை மன்னிப்பேன் என்கிறான், யுகஃபிர் அன்ஹு செய்யாதி. அதே இறைவன் உங்களுடைய வணக்கமும் யுகஃபிர் அன்ஹு செய்யாதிங்கிறான். அப்ப என்ன எப்படி புரியுங்க ரெண்டையும்? இந்த கேள்வியை தாங்க நாங்கள் வச்சோம். கொல்யத்தை ஒப்பாக்கும் மலக்குள் மோத்து, அதை உங்களுக்கு சொல்லி காமிச்சாங்க. கொல்யத்தை ஒப்பாக்கும் மலக்குள் மோத், மலக்குள் மோத்து உங்களை பலனிக்க வைக்கிறார் இறைவன் சொன்னான். ஆனால் அந்த இறைவன் தன்னை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ் என்றான். மரணிக்க செய்வது இறைவன் தான் என்றான். மரணிக்க வைத்தல் என்னுடைய பண்பு என்றான். இன்னொரு இடத்திலே மலக்குள் மோத் உங்களை மரணிக்க வைக்கிறான் என்றான். அப்படியானால் இந்த இரண்டையும் எப்படி புரிவீர்கள்? நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் புரிந்ததை ஒன்று, உண்மையிலேயே மரணிக்க செய்பவன் இறைவன், அதற்கு காரணமாக இருப்பவர் மலக்குள் மோத். புரிந்தது, விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த வஹாபிகள் என்ன புரிந்தார்கள்? நீங்க எப்படி புரிந்தீர்கள் சொல்லுங்கள், உங்கள் இளைஞர்களுக்கு சொல்லுங்கள். குர்ஆன், குர்ஆனை பின்பற்றுகிறோம் பின்பற்றுகிறோம் என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை முழங்கிக் கொண்டே இருக்கிறீர்களே, அந்த குர்ஆனை புரிந்தால் தானே பின்பற்ற முடியும். குர்ஆன் இப்படி இருக்கிறதே, அப்படியானால் எப்படி உங்கள் இளைஞர்களுக்கு இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என்றோமே, சொன்னீர்களா? கடைசியிலே நடந்த விபரீதம் என்ன? இறைவனுக்கு மூத்தாக்கும் பண்பு இல்லை என்று போய்விட்டீர்கள். இதான் தௌஹீதா? போலி தௌஹீத். ஈமானை பாதுகாக்க வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் இயக்கம் நடத்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இதுவா? இறைவனுக்கு இருக்கிற பண்பையும் மறந்து விட்டீர்களே. இறைவன் தானே உயிர் கொடுப்பான், இறைவன் தானே மரணிக்க செய்வான். கடைசியில் உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை என்கிற ஒரே காரணத்தினாலே இறைவனுக்கு மூத்தாக்கும் பண்பு இல்லை என்றீர்களே. களிமா சொல்லிக்கிட்டு வாங்க, பாதிக்கு களிமா சொல்லுங்க. இமான் போய்விட்டது, இறைவன் பண்பை மறுத்து விட்டீர்கள். இப்ப தெரியுதா நாங்கள் போலி தொகுதி சொன்னோம் என்று? தௌஹீத் கிடையாதுங்க, தௌஹீத் அழித்தொழிக்கிற இயக்கம் தான் அது. அவன்ன வான்சாமார்கள்லாம் மௌலிது ஓதி ஓதி வயிறு வளர்க்கிறாங்க அப்படி சொல்றாங்க. உண்மை என்ன தெரியுமா? இவர்கள் மௌலிதை எதிர்த்து எதிர்த்து அவர்கள் வசூலை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். அதான் உண்மை. நாமெல்லாம் மௌலிது ஓதுகிறோம் ரசூலுக்காக, அவர்கள் மௌலிதை எதிர்க்கிறார்கள் வசூலுக்காக. இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, அப்படி இல்லையானால் நாங்கள் கோடி தருகிறோம் என்பார்களா? பணம் இருக்க போய் தானே சொல்றாங்க. நம்ம நிலைமை என்ன ஆகுதுன்னு தெரியல, எல்லாம் கடல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவங்க கோடி தருகிறோம் என்கிறார்கள், ஏக்கர் தருகிறோம் என்கிறார்கள். அப்படியான நிலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதுவும் ஒரு கிளை. நல்லா கவனிங்க, ஒரு கிளை கூறுகிறது கோடி தருகிறோம் என்று. அப்படியானால் அந்த மாநில தலைமையில எத்தனை கோடிகள் இருக்கும், எவ்வளவு ரூபாய்களை சம்பாதித்து விட்டார்கள்? ஆனால் இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட புனிதர்களை, உலமா பெருமக்களை வயிறு வளர்க்கிறார்கள் என்கிறார்கள். தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக எல்லாம் ஓடுகின்ற போது திருடியவனும் சேர்ந்து சத்தம் போடுவான், அதோ திருடன் ஓடுகிறான், பிடியுங்கள் பிடியுங்கள் என்று. இவன் தப்பித்துக் கொள்ள அந்த மாதிரி எல்லாம் ஆகிவிட்டது.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார்கள், அவர்களை பார்த்து எங்களுடைய பாவங்களை மன்னியுங்கள் யார சொல்லலாம் சொல்லலாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இது கூடாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் எல்லாம் கூடாது என்று வரும் சொல்லுவார்கள். அவர்கள் இறைவனை சொன்னாலே உங்களுடைய வணக்கம் யுகஃபிர் என்று அந்த வசனத்தை மறுக்கிற அவல நிலை ஏற்படும் செய்வார்கள் அவர்கள். ஆகவே ஏற்றுக்கொண்டு ஆகணும். எப்படி? ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது அவங்க பாரதூரமா சொல்லுவாங்க, என்னங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாற்றுங்க. அதுதான் தவறுங்கிறோம். நபி அல்லாஹ் தான் செய்ய முடியும், இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அப்படியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான் காரணத்தை அடிப்படை சொன்னாங்க அல்லவா, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அந்த வகையிலே தான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இன்னொன்னு மௌலிதில் இருக்கிறது அல்லவா, அதே மொழிதிலே இன்னொரு வாசம் இருக்கிறதையும் சுட்டி காட்டினோம். இறைவனே எங்களுடைய தவறுகளையும் பாவங்களையும் நீ மன்னித்து விடு. நல்லா கவனிங்க, கஃபர் என்கின்ற சொல் ஒரு இடத்தில் இறைவனை பார்த்து கூறப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்திலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு முஸ்லிம் எப்படி இதை கூறி இருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடியாது. சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும் என்றீர்கள் உங்கள் வாதத்தில். நான் இப்போது கூறுகிறேன், சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரிவது உங்களுக்கு தெரியவில்லையா? ஒரு முஸ்லிம் ஒரு இடத்தில் இறைவனை பார்த்து கூறுகிறார், இன்னொரு இடத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? இறைவனை பார்த்து சொன்னது உண்மை ஹகீக் அடிப்படையிலே இறைவனை நீதான் மன்னிக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னது காரணத்தின் அடிப்படையிலே. இவ்வளவு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றிருந்தால் இறைவனை பார்த்து அவர்கள் ஏன் கேட்டார் இன்னொரு இடத்திலே? சரி, இன்னொன்னு ஒரு துப்பு என்று இருக்கிறதே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் தௌபா செய்யலாமா? இதை ஹலரத் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். ஏ திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க, துப்பு இருக்கிறது துப்பு இருக்கிறது என்றார்கள். நாம் சொன்னோம், இதற்கு பதில் சொல்லிவிட்ட பிறகும் ஏன் இதையே நீங்கள் வாய்ப்பாடு படித்துக் கொண்டே இருக்கிறீங்க? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, வீட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒரு திரை போடப்பட்டிருந்த வீட்டு வாசல்ல அதில் உருவப்படம் இருந்தது. அதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று கொண்டு விட்டார்கள், வீட்டுக்குள்ளே வரவில்லை. அவருடைய முகத்திலே ஒரு வெறுப்பை பார்த்தேன். ஆகவே நான் கூறினேன், அத்தூபி இலல்லா, அல்லாவிடம் நான் தௌபா செய்கிறேன். பயிலா ரசூலிஹி, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் தௌபா செய்கிறேன் என்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். தௌபா செய்தது யார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறைவனிடம் தௌபா செய்தார்கள். அடுத்து சொன்ன வாசகம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் நான் தௌபா செய்கிறேன் என்றார்கள். இது தவறு என்றால் அங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே என்ன பாரதூரமான வார்த்தையை கூறுகிறாய், தௌபா அல்லாஹ்விடம் தானே செய்ய வேண்டும், என்னிடம் செய்கிறாயே என்று கேட்டார்கள். ஒன்று கூடுமா கூட்டாதா என்றால் யார் நிர்ணயிப்பது? வஹாபிகளே, நீங்களா? மார்க்கத்தை கொண்டு வந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? அவர்களே இதை கண்டிக்கவில்லை, நீங்கள் சொன்ன தவறு என்று சொல்லவில்லை. வஹாபிகளே, நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? அப்படியானால் இந்த மார்க்கத்தை உங்களுடைய கையில் எடுத்துக் கொண்டீர் விட்டீர்களா? இதுதானே மிகப்பெரிய ஷிர்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்னு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பாங்கிறதுக்கு அந்த இந்த ஹதீஸ முஸ்லிமா மசலத்து வச்சாங்க. அம்ரு இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டினார்கள் பையத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அம்ரு இப்னு அல் ஆஸ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் கையை தரமாட்டேன். லா உபாஜுக்க யா ரசூலல்லாஹ், நான் எனது கையை தரமாட்டேன் உங்களிடமிருந்து பையத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஹத்தா தஃபிர் லி, என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அதுவரை கையை தரமாட்டேன். மா தக்கத்தம மின் தம்பி, என்னுடைய பாவம் முந்திவிட்டதே, நான் செய்துவிட்ட முந்திய பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனது கையை நான் தருவேன் பையத்தை செய்வதற்காக என்று சொன்னார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஹிஜ்ரத்து செஞ்சிருக்கிறீங்களே, ஹிஜ்ரத்து முந்தைய பாவங்களை எல்லாம் அழிச்சிடும், உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாங்க. அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, என்னுடைய பாவங்கள் முந்திவிட்ட எனது பாவங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்கிறார்கள்.
இது தவறு என்றால் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதே கண்டித்திருப்பார்களா இல்லையா? பாவங்களை மன்னிப்பதே இறைவன். எப்படி நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம் என்று கேட்டிருக்க வேண்டுமே இல்லையே? அந்த ஹதீஸ் அப்படி இல்லையே, தடுக்கவில்லையே. அப்ப இதுல என்ன புரியறீங்க? அல்லாஹ் மன்னிக்கிறான், சந்தேகம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஒண்ணு வேணாங்க, நீங்க முஸ்தஜீபு தஅவாத் என்று கூட வருது எதுல? மௌலிது ஷரீஃப்ல துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று. உடனே தஅவாத் வந்த உடனே இந்த வஹாபிகள்லாம் துஆக்கள் துஆக்கள் இருக்க, துஆக்கள்லாம் அல்லாஹ் தானே செய்யணும், தஅவாத் வந்தா துஆ மட்டும்தானா அழைப்பு என்று இருக்குதுல்ல? தஅவாங்கிறோம்ல, சாப்பாட்டுக்கு கூப்பிடுறது கூட தஅவத்து தான். அதுக்கு பன்மை வார்த்தை தாவாது, அழைப்புக்கு பதில் கொடுக்க கூடியவர்களே அர்த்தம். ஆனா வகாபிகள் அப்பதான் அப்பா விளைஞர்களை ஏமாத்தலாம். பாருங்க பாருங்க, துவா அல்லாட்ட தானே, உங்க பாருங்க சலாசம் கூட போய் துவா செய்யறாங்கண்டா அப்பா விளைஞர்கள். ஆமா ஆமா, தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த தைரியத்தாங்க வண்டி ஓடுது. இது தாவாத்துங்களுக்கு அழைப்புக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களே அர்த்தம். ஒரு உதவிக்கும் அழைப்பு கொடுப்பாரு, சில பதில் கொடுப்பாங்க. நம்ம அல்லாவிடம் துவா செய்கிறோம் அல்லவா, அந்த துவா அங்கீகரிக்கப்படுவதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே காரணமாக இருக்கிறார்கள். இது யாரா மறுக்க முடியுமா என்று கேட்டா, அதுக்கு ஒரு நிகழ்வு திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு தோழர் வருகிறார் மஸ்ஜித் நபவிக்கு, தொழுகிறார். தொழுதவுடன் அல்லாஹ் மகபிரில்லி வரஹம்னி, இறைவனை என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருமழை புலிவாயா. நபி சலம் கூட்டாங்க, இங்க வாங்க அப்படின்னாங்க, வந்தாங்க. அஜில்த்த அவசரப்படுறீங்களே அல்லாட்ட கேட்கறதுக்கு. தொழுதுட்டா ஃபஹ்மத்தில்லாஹ, அல்லாஹ் புகழுங்க, வசல்லி அழைக, என் மீது செலவாத்து சொல்லுங்க, அப்புறம் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இப்பொழுது இன்னொரு தோழர் வந்தார், தொழுதார், இறைவனை புகழ்ந்தார், செலவாத்தும் சொன்னார். இறைவனும் கேட்டார். இப்ப நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், சல் அருமை தோழரே, கேளுங்கள் கேளுங்கள், துஜப் உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும் இந்த டைம் என்றார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒருவருடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு இங்கே காரணம் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே, அவர்கள் தானே சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படி கேளுங்கள், உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படும். அப்படியானால் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே நாம் கூறுகிறோம், முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவர்களே என்றால் அதற்கு காரணமாக இருப்பவர்களே என்கின்ற பொருள். தஅவாத்துக்கு பிரார்த்தனை அர்த்தம் வச்சா, அர்த்தம் வச்சா கூட பிழை இல்லை, காரணம் தான். ஆனால் தஅவாத்துக்கு அழைப்பு என்று அர்த்தம் வச்சா பிரச்சனை இல்லை. அழைப்புகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியவர்களே என்பதுதான் பொருளாகும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார்கள், அவர்கள் தகுதிக்கு மன்னிக்கிறார்கள். அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று நாம் கேட்பதிலே எந்த பிழையும் இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இன்னொரு கேள்வி, இப்படியெல்லாம் கேட்க கூடாது, அவங்க கேட்டதுக்கான பதில் சொல்றோம். என்னடா, ஒரு நாள் திருடினாரு, கைப்பற்றப்பட்டார் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கல. கேள்வி பாருங்க, எவ்வளவு ஆராய்ச்சி, எவ்வளவு சிந்தனைதான கேள்வி. ஒரு ஆள் விபச்சாரம் செய்தார், அவரை கண்ணால் அடித்து கொள்ள வேண்டும், இப்பயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கல, இதெல்லாம் கேள்வியா? நான் கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் தனது கடமையை செய்ய வேண்டுமா இல்லையா, அங்கே பாகுபாடு காட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், மன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருடனால் கையை வெட்டு சட்டம் எல்லோருக்கும் உண்டு தானே, மன்னனா இருக்கிறவரு, அவரை மன்னிச்சிட்டேன், அவரை கையை வெட்டவனா, இவரு மன்னிச்ச கையை வெட்டவனா. இதுக்காக ஒரு இறைத்தூதர், இறைவன் குர்ஆனிலே சொன்னதை அமுல்படுத்துவதற்கு தானே இறைத்தூதர், இது கூட புரியவில்லை. அடிப்படை பாடங்கள், அடிச்சுவடி பாடங்கள், அது கூட வகாபேருக்கு தெரியல. சரி, நான் கேட்கிறேன், ஒரு ஆள் திருடிட்டாரு, அல்லாட்ட கேட்டாரு, யா அல்லாஹ் நான் தெரியாம திருட மன்னிச்சுடுறேன். அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு வச்சுக்கிறேங்க, உடனே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி, போங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க, இந்த ஆள் திருடினாரு, நான் மன்னிச்சிட்டேன், அவர் கை வெட்ட வேணாம்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுவானா? இறைவன் மன்னித்தாலும் கூட இந்த உலகத்தில் நடைபெற வேண்டிய அந்த சட்டம் அமுல்படுத்தப்படுமா படாதா, இந்த அடிப்படை நலம் கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் விட்டுவிட்டாங்களாம், அதெல்லாம் மன்னிக்கிறான். நான் கேட்கிறேன், இறைவனும் கூட மன்னிக்கிறான், சந்தேகம் இல்லை, ஆனால் எல்லோரையும் மன்னித்து விடுகிறான? எல்லோரையும் மன்னித்து விட்டால் நரகத்தை ஏன் படைத்து வைத்திருக்கிறான் இறைவன்? எல்லாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடலாமே. சிலரை மன்னிப்பான், அவர்களுக்கு சொர்க்கம், சிலரை மன்னிக்க மாட்டான், அவர்களுக்கு நரகம். இறைவன் சிலரை மன்னிக்கவில்லை என்பதால் மன்னிக்கும் பண்பு இறைவனிடம் இல்லை என்பீர்களா வஹாபிகளே? சிலரை மன்னிக்கிறான், சிலர் மன்னிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கிறார்கள்,
எல்லாரையும் அவன் மன்னித்தார்கள். இப்ப இதுவெல்லாம் புரியுதா? அந்த நேரத்தை கடத்தது கடைசியில் நானும் வந்துட்டேன். அவங்க நேரத்தை கடத்தி சொன்னாங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டாக்கா, கடைசியில் இப்படி குர்ஆன் ஹதீஸும் போய்கிட்டே இருக்குது, நகர முடியலை, என்னெல்லாம் செய்யறது? கடைசியில் அல்லாவுடைய பண்பை மறுத்த நிலைக்கு தான் வந்து சேர்ந்தாங்க. இப்போ உடனே அவருடைய பழைய ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டால், எந்த விவாதம் என்று போங்கள், அந்த இமாம் இந்த இமாம், அது ஆபாசம் இது ஆபாசம், இந்த மதம் இந்த இதில் போய் நிற்கும். நீங்கள் எந்த தலைப்பில் போய் உட்கார்ந்தாலும் மதம் போய் எடுப்பாங்க, அப்போ தான் வண்டி ஓட்ட முடியும். இதுவே அவர்கள் மிகப்பெரிய தோல்வி கண்டிருக்கிறார்கள் கடந்த கால விவாத களங்களிலே என்பதற்கு மிகப்பெரிய சான்று. இங்க மகரிபு வரைக்கும் ஒழுங்கா தான் போய்கிட்டே இருந்துச்சு. மகரிபு ஆன உடனே யாரும் சொல்லிப்பாங்க பொழுது, இப்படி போனா ஒத்து வராங்க, நீங்க பழைய ஆரம்பிங்க. உடனே என்ன செஞ்சாங்க, நாங்க ஹாஷியா மௌலிதுடைய ஹாஷியான்னாங்க. என்ன ஹாஷியாண்டா? என்ன ஹாசியா? ஹாஷியாண்டா ஒரு ஓர குறிப்பில விவரங்கள் இருக்கும், இதுக்கு ஹாஷியாண்டு பேரு. அது எல்லாம் ஒரு ஹாசியா என்கிறார். ஹா, சரி, ஒரு ஒரு ஆள் தான் அப்படி சொல்றப்ப அடுத்தவர் இது போய் சொல்லும்போது ஹாசியாங்க. என்னங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஹாசியா ஹாசியாங்கிறான்னு பார்த்தா, பிறகுதான் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்பு அத்திக்கடை போனேன். அங்கே நான் தங்கியிருந்தவங்கள மௌலிது கிதாபும் ஒன்று இருந்துச்சு. மௌலிது கிதாபில் ஆரம்பத்தில் அரபு தமிழில் ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தை தான் சொன்னது ஹாசியா ஹாசியான்றது. அந்த விளக்கு குறிப்பில் மேலே ஹாசியா என்றே போட்டிருந்தது. அப்ப இவங்க இந்த ஹாசியான்னு பார்த்தாங்களே, ஹாசியான் போட்டிருக்காங்களே, என்ன அர்த்தம் பார்த்தாங்களா? ஈ அடிச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இருக்கிறத அப்படியே சொல்றது ஹாசியான். அதுல இருந்துச்சு, எனக்கு பார்த்த பொழுது எனக்கு தெரிஞ்சு ஏன் இப்படி சொன்னாங்கல்ல, ஹாசியான் இருந்து அது ஹாசியா இல்ல, அது கூட பிரச்சனை, அது ஒரு பெரிய மேட்டரில் விட்டுருங்க. அதே போல அக்ருபுனல் ஆசர் அலி அல்லாஹூ என்று நம்ம சொன்னோம், நான் உங்களுக்கு உள்ள அதிகல அவங்க ஹாலித் பின் வலீத், ஹாலித் பின் வலீதே வேணும் ஃபுல்லாக பேசினாங்க. நாங்கள் ஹாலித் பின் வலீத் சொல்லவே இல்லை, அக்ருபுனல் ஆசர் தான் அந்த அதிகல இருக்கு. ஹாலித் பின் வலீதே பேசினாங்க. ஒன்று இதுவும் பிரச்சனை கிடையாது, அவங்க சில வழங்க தவறு தான் வழங்கும், அது இயற்கை தான், அதெல்லாம் பிரச்சனை பண்ணலை. அந்த கடைசியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஆ உங்களுக்கு ஆட்டுக்கறி அதில் கோழிக்கறி இத்தனை ஆயிரம் ஆட்டுக்கறி. ஏங்க எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது, வைக்க வேண்டியது இருக்கு, நேரம் முடிய போகிறது, நீங்கள் பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை என்று வேலை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையான டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் தான் இருக்குது, நீங்கள் பதில் சொல்வதற்கு பயன்படுத்தலாமே. அதை விட்டு விட்டு ஆயிரம் ஆட்டுக்கறி, ஆயிரம் கோழிக்கறி, இதை இது பதிலாக நாங்கள் சொல்கிறோம். மோடிதிலே உள்ளதெல்லாம் வணக்கம் தான், துஆ இருக்கிறது, குர்ஆனில் உள்ள வாசம் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, ஆகவே இது இபாதத் வணக்கம் என்கிறோம். எங்கள் உங்கள் பதில் என்ன? உடனே ஆட்டுக்கறி. எங்க குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருப்பதுதான் அங்கே இருக்கிறது, பாருங்கள் வசனம், அதுதான் மோடிதிலே, இங்கே பாருங்கள் ஹதீஸ், இதுதான் மோடிதிலே என்று சொல்லிவிட்டு உங்கள் பதில் என்ன? கோழிக்கறி. பதில் புரியுதா? இதுதான் வண்டி ஓடுச்சு கடைசி வரைக்கும். அவன் பதில் சொல்ல இதுதான், சரி இப்படி நீங்க போகலாமா? மூடிட்டு தானே விவாதம், ஏன் விவாதத்தை விட்டு வெளியே போறீங்க? உங்களுக்கு சிறக்கு இல்லைங்கிறனால தானே. இன்னொன்று வஹாபியன் சொன்னோம், மோலிதிலே நீங்கள் வெளியில் எடுத்து வைக்கிற பிரச்சனைகள் வாதங்கள் பல உண்டு, ஆனால் அவற்றிலே ஒன்று இரண்டு இதைத்தான் எடுத்து வைத்தீர்கள். இனி வெளியிலே சென்று அது இது என்று பேசுகின்ற உரிமை அருகதை தார்மீக அருகதை உங்களுக்கு அறவே கிடையாது கிடையாது என்று சொல்லி முடித்தோம். அதான் உண்மை, இல்லைன்னா வச்சிருக்கணும் அங்க வைக்கல, அங்க வைக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வெளியில இனி சொல்லக்கூடாது. நேர நிறுவனம் செய்யல, போயிட்டாங்க ஆட்டுக்கறிக்கும் கோழிக்கறிக்கும். அதனால விவாதம் என்றைக்குமே சத்தியத்தின் பக்கம் தான் நிற்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகின்ற நல்லோர்கள் கூட்டத்திலே இறைவன் நம்மை வைத்திருக்கிறானே. இந்த உலகத்தில் இதற்கு ஈடில்லை இணையில்லை. இந்த உலகத்தில் நீ பெற்ற பக்கியம் என்னப்பா என்று யாராவது கேட்டால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலையை நான் பாடினேன், புகழ் மாலை படிக்கின்ற இடத்திலே நான் கலந்து கொண்டேன், அதுதான் மிகப்பெரிய நற்பாக்கியம் என்று நாம் கூறுவோம். அத்தகைய பேச்சினை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து கொண்டு அங்கேயும் நபி புகழ் பாடலை படிக்கின்ற தௌஃபீக்கை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இத்தகைய சிறப்பு மிக்க மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்த முப்பேரவை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கு உளமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்கத்துஹு.